Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற டோக்கன் விநியோகம் தொடங்கியது. 8ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது. குளிர்பதன பெட்டிகளின் விலை 5 விழுக்காடு வரை உயர உள்ளதாக தனியார் நிறுவனங்கள் தகவல். எரிசக்தி திறன் முகமையின் புதிய விதிமுறையே காரணம் என விளக்கம். தமிழக பாரதிய ஜனதாவிலிருந்து விலகுவதாக காயத்ரி ரகுராம் அறிவிப்பு. அண்ணாமலை தலைமையின் கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. மேற்குவங்கத்தில் வந்தே பாரத் ரயில் மீது கல்வீச்சு. ஹவுரா முதல் நியூ ஜல்பைகுரி வரை சேவை தொடங்கி 4 நாட்களில் தாக்குதல். கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிட விரைவில் அனுமதி. ரசாயன கலவை பூசும் பணி நிறைவடைந்ததால் நடவடிக்கை. கடலூர் அருகே போக்குவரத்து நெரிசலில் நின்றிருந்த கார் மீது மணல் லாரி மோதி விபத்து. சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் தம்பதி, 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சோகம். சென்னையில் வங்கிக் கிளையில் தீ விபத்து. வங்கிக் கதவுகள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து தீயை கட்டுப்படுத்திய வீரர்கள். பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டம் தொடர்கிறது. திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சேலத்தில் காத்திருப்பு போராட்டம். சிவகங்கையில் கோயிலில் பொங்கல் வைக்கும் போது மோதல். இருதரப்பினர் பரஸ்பரம் விறகு கட்டைகளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பழமையான நாகூர் தர்காவில் 466வது கந்தூரி விழா கோலாகலம். சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கோவை விழா கொண்டாட்டம் தொடங்கியது. வாலாங்குளம் பகுதியில் வண்ணமயமான லேசர் கண்காட்சி. அதிமுக விவகாரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தேவையின்றி தலையிட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தும் நிறுவனங்களுக்கு வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. ஆன்லைன் கேமிங் தளங்கள் இந்திய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட அறிவுறுத்தல். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.